ஏலி ஹாரிஸ் டே வாடா இதரா வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் வர்க் டு டு இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி விதை டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா ஆமா என்னாலே பண்ண முடியும் யாரா இருந்தாலும் தனியாவே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் இப்ப நம்ம பண்ண போறது ஒரு ஹேர் ஸ்டைல் ஹேக் இன்னொன்னு ஹேர் ஹேக்ஸ் நினைக்கிறேன் ஒன்றுதான் ஹேர் ஸ்டைல் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அதாவது நம்மளோட செகண்டோ தேர்ட் வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொருத்தனோட ஹெல்ப்போட அதாவது நம்மளாக பண்ணிக்க முடியாது அம்மா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணால் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ வந்து அப்போ பண்ணது வந்து லாங் ஹேர் எனக்கு பெரிய ஹேராக இருந்துச்சு அதனால் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்த்து இப்போ இந்த குட்டி முடியல என்ன தான் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு வந்து ஏன்னா நிறைய பேருக்கு ஷார்ட் ஹேர் அண்ட் மீடியம் லென்த்தெலாம் இருக்கும் இது ஆக்சுவலி இப்போ மீடியம் லென்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ வந்துச்சு இப்போது ஆமாம் ஷார்ட் மீடியம் ஹேரில் லென்த்தில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ஹேக்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருக்கும்ல ஸோ அதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருக்கேன் எல்லா வீடியோலையும் பட் மறந்து மறந்து போயிடுது என்ன அப்படின்னா நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் போஸ்டம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கம்பெனி நேம் இருக்குது அந்த கம்பெனியில் நம்ம ஸ்க்ரன்ச்சிஸும் விற்போம் அப்படின்றது நிறைய பேருக்கு மறந்துருக்கேன் ஏன்னா நான் வந்து சொல்லவே வந்து சொல்ல சொல்ல நினச்சிட்டே இருப்பேன் அதை வந்து நான் வந்து கரெக்டாக பண்ணலை என்னோட தப்பு தான் சாரி ஸோ அந்த இப்போ நம்ம பண்ணுற அந்த ஸ்மால் பிஸ்னஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அதாவது காம்போ ஆஃபர்ஸ் தான் நிறைய போயிட்டுருக்கு அது நீங்கள் மூணு ஸ்க்ரன்ச்சியை வந்து 99 ருபீஸ்க்கே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு வந்து அந்த அப்டேட்ஸை வந்து நான் வந்து யூடியூப்பில் கொடுக்கணும் பட் அதை ரெகுலராக கொடுக்க முடியல அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் postdam.scrunchies அப்படின்ற எங்களோட பேஜ் இருக்குது நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலி இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தால் அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல இப்போ வந்து சிந்து அக்கா நிறைய பேருக்கு சிந்து அக்கா தெரியும் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அடிக்கடி வந்து அதாவது உடனே உடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் ரிப்ளை சிந்தா கூட அக்கா வந்து ஆக்சுவலி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து கடகடன வந்து ரிப்ளைஸ் அண்ட் டெலிவரிலாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடக்கும் ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ வந்து நம்ம வெப்சைட்லேயுமே வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் www.postdambiz.com அப்படின்ற நம்மளோட வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ யா டூ ஃபாலோ அவர் பேஜ் postdam.scrunchies இங்கே ஹேர்ஸ் கொடுப்பான்னு நம்பி தான் வந்து நான் கை வைக்கிறேன் கொடுத்துருவோம் அண்ட் ஸோ ஃபில் வீடியோ பாருங்கள் ஹேர் ஸ்டைல் ஹேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது எனக்குலாம் ஹேர் ரொம்ப பிடிக்கும் பொத்தி பொத்தி நான் பார்த்துப்பேன் என் முடிய ஸோ அந்த மாதிரி ஹேர் லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஒரு பெரிய லைக் கொடு ஃபில் வீடியோ பார்த்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ போன எக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனும் அண்ட் நீங்கள் நினச்சி நம்ம ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்க வாங்க அப்போ வீடியோ போகலாம்ஹேக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த க்ரௌன் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த இடத்த மட்டும் முடி எடுத்துட்டு அதில் ரிப்பனை வந்து டைப் பண்ணிக்கிறாங்க அதாவது நம்மளுக்கு மெலிசாக அந்த சாட்டன் ரிப்பன் இருக்குல்ல அதை டைப் பண்ணிக்கிறாங்க திருப்பி அதை எடுத்து திருப்பி திருப்பி முடிச்சு போட்டுகிட்டே இருக்காங்க அதை எடுத்து திருப்பி கொஞ்சம் ஹேரை வந்து கொஞ்சம் செக்ஷன் ஆஃப் ஹேர் எடுத்து திருப்பி முடிச்சு போட்டு திருப்பி ஹேர் எடுத்து திருப்பி முடிச்சு போட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க செம க்யூட்டாக இருக்கு கடைசி அந்த போ மாதிரி அழகாக முடிச்சு விடுறாங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹேக் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க என்னால் பார்க்க முடியாது நான் வந்து வீடியோ போட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் பார்க்க முடியும் எடிட் பண்ணும் போது என்னால் பார்க்க முடியும் பட் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஒரு ஃபோட்டோவாக எடுத்து எப்படியா இதுக்கு அப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ கண்டிப்பாக எடுப்பேன் ஸோ ஏன் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்பவே ஒரு லைட்டாக கொஞ்சம் க்ரேஸியாக தான் இருக்குது ரிப்பன் வச்சுடா இப்படி சுற்றிட்டு இருக்கோமே அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவுட்புட் வந்து ரொம்பவே செம்மையாக இருக்குது அதனால் இந்த ஹேக் வந்து 10x10 கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் வாங்க அப்போ ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு அவங்களே வந்து அந்த க்யூட்டான ஹியர்ஸ் அப்படின்னு அதை மென்ஷனே பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடுவாக்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் செக்ஷன் ஆஃப் ஹேரை மட்டும் எடுத்துகிட்டு கேட்ச் கிளிப் இருக்குல்ல குட்டியாக கேட்ச் கிளிப்பில் அதில் வந்து முடியை வச்சு அப்படி சுற்றி
சுத்தி எடுக்கிறாங்க, மேல ஒரு மாதிரி போ மாதிரி வரது, இழுத்து விட்டோம்னா புசு புசு நிக்குது அழகா ரெண்டு சைடும், செம்ம கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த பாப்பா கியூட்டா இருக்கு, நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம பண்ணி பண்றதா தெரியும். பட் எனக்கு வந்து ஷார்ட் ஹேர்னால எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. சோ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, ஆக்சுவலி இது செம கியூட்டா இருக்கு, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நானே தான் கியூட்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு வந்து நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு பர்சனலா, அழகா இருக்கு, அது ரெண்டு காது மாதிரி கியூட்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ யா, உங்களுக்கு என்ன கண்டிப்பா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் வந்து நான் வந்து 10/10 கொடுக்குறேன். வா அப்புறம் எக்ஸாக்ட் போகலாம். ஸோ தேர்ட் நம்ம என்ன ஹேக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பன், அதாவது இவங்களுக்கும் ஷார்ட்டா தான் ஹேர் இருக்கு, பட் பன் பண்ணுறேன், அதாவது கொண்ட போகிறாங்க. கொண்டே போட்டுன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நானே என்னோட கொண்டையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு காலத்தில் நான் கொண்டையில் மட்டும்தான் இருப்பேன், இப்போ கொண்டே போட முடியல. ஸோ இவங்க வந்து கொண்டை போகிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, சாக்ஸ் எடுக்கிறாங்க, கட் பண்ணுறாங்க, ஓகே, அதை சுருட்டுறாங்க, சரி. அதுக்கப்புறம் போனி டெயில் போட்டுட்டு, ஹை போனி போட்டு, அதுக்கு உள்ள அந்த நம்ம ரவுண்ட் பண்ணல, அந்த சாக்ஸை உள்ளே விட்டு, அதை அப்படியே அந்த பண்ணை சுற்றி, அதாவது அந்த சாக்ஸ் சுற்றி வந்து ஒரு பெருசாக பன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு, திருப்பி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர், அதாவது விட்ட ஹேர் அப்படியே சுற்றி திருப்பி வந்து ஹேர் பின் போட்டு செக்யூர் பண்ணிடுறாங்க. பார்க்க செம்ம பெருசாக இருக்குது. பட் இதில் ஒன்று என்னன்னா, சாக்ஸ் யூஸ் பண்ணுறதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து சாக்ஸா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான், உங்ககிட்ட நல்ல சாக்ஸாக இருந்துச்சு, யூஸ் பண்ண சாக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் யூஸ் பண்ணால் நல்ல சாக்ஸாக எடுத்துக்கிட்டால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் சாக்ஸ் இருக்கா நான் பார்த்துட்டு, அந்த ஹேக் வந்து இப்போ எப்படி ஒர்க் அவுட் அப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சாக்ஸ் எடுத்திருக்கேன், அது ஆக்சுவலி யூஸே பண்ணாத சாக்ஸ் தான், எதுக்கு வாங்கன்னு எனக்கே தெரில. பட் வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் குட்டியாக தான் இருக்குது, ஓகே தான், நம்மளுக்கு 6 அடி கூந்தலும் இல்லை, அப்படியே இவ்வளோ அதோட இதுவும் டென்சிட்டியும் கிடையாது, குட்டியோட முடிதான், அதுக்கு இது போதும். இப்போ தான் அந்த மேலே இருக்க டாப்பை மட்டும் நான் வந்து வெட்டிடுறேன். நம்ம ரோல் பண்ணிடலாம், ரோல் பண்ண மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து களைச்சிட்டு போனி டைல் போட்டு பன் போட்டுடலாம். பல மாதத்துக்களுக்கு அது பல, ஆமாம், மாதம் ஆயிடுச்சு, நான் வந்து கொண்டை போட்டு ஆக்சுவலாக நிற்கிது, நான் ட்ரை பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணாலாம் நிற்கிது. நான் நார்மலாக போட்டால் எனக்கு அந்த வெட்டியிருக்கல முடி, ஸோ ஒன்னோட பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். இவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, நான் கொண்டையில் இன்னையே பார்த்து அழகாக இருக்குது, செம்ம டைட்டாக, பின்னாடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க, பின்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப பக்காவாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ மஸ்ட் ட்ரை பன் ஹேக் ஃபார் ஷார்ட் ஹேர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹேக்குமே வந்து 10க்கு நான் நிறையவே கொடுக்குறேன், ஏன்னா குட்டி முடியில் வந்து பன் போட முடியுது பெரிய விஷயம்தான், அதனால வந்து நிறையவே கொடுக்கலாம். அதுவும் பெருசாக தான், இது கொண்டு முடிக்க அவ்வளோ பெருசாக வேறு தெரியுது. ஸோ யா, எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால 10க்கு வந்து 100 கூட கொடுக்கலாம், பட் 10 தான் நம்ம கொடுக்குறோம், 10க்கு 10 கொடுக்குறோம், அப்படி நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு ஹை போனி, பட் கொஞ்சம் வால்யூமாக கொஞ்சம் புசு புசுன்னு மேலே இருந்தே அழகாக இருக்க மாதிரி காமிக்கிற மாதிரி. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த க்ரௌன் செக்ஷனை மட்டும் எடுத்துட்டு குட்டியாக ரப்பர் பேண்டோட செக்யூர் பண்ணிட்டு திருப்பி எடுக்கிறாங்க, சுற்றி எடுப்பாங்க, தெரியுமா அது ஒரு புது மெத்தட் நினைக்கிறேன், பட் அதை சுற்றி எடுக்கிறது நிறைய ஹேர்ஸ்டைலில் பண்ணுறாங்க, சுற்றி எடுத்துட்டு திருப்பி மிச்சம் இருக்க ஹேரில் திருப்பி ஒரு போனி டைல் போடுறாங்க. ஸோ கீழே அந்த போட்ட போனி டைலில் வந்து நம்ம மேலே ஒரு முடிச்சு போட்டுருக்கோம்ல, அது வழியே எடுத்து விடுறாங்க. ஸோ இந்த இடத்துல போனி டைல் அப்படியே புஷ்ஷுன்னு நிற்கிது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வந்து நீங்க பாத்திருப்பீங்க, ஆக்சுவலி அதான் அந்த புசு புசுன்னு நிறைய இருக்க மாதிரி தெரியுது, தெரியுது பார்த்தாலே. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப
எப்படி சொல்றது மேலே இருக்கு அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்குது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹோல் வந்து இங்கே புஃப்னு இருக்க மாதிரி ஒரு அழகான ஒரு லுக் கொடுக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதாவது கொஞ்சம் வாலி நம்ம முடி ரொம்ப மெலிசாக இருக்குது, தின்னாக இருக்குது, அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு முடி குட்டு குட்டாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஹேக் மேட் எனக்கு டென் கொடுக்குறேன். அவங்க நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபன்னியான ஹேக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி வால் மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடி எடுத்து ரப்பர் பேண்டை போட்டே வராங்க. அது இப்படி நிற்கிது, அதை பார்க்கறது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அவங்களே வந்து ஃபன்னின்னு தான் போட்டிருக்காங்க. எதுக்கு இதுன்னே தெரில, இதை போட்டு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுக்கு, இந்த ஹேர் ஸ்டைலானே தெரில. கொஞ்சம் வியர்டாக நம்ம வந்து எல்லாமே டக்குனு அப்படி ரொம்ப சீரியஸாகவே பார்த்துட்டுருக்கலாம், கொஞ்சம் வியர்டாக கொஞ்சம் ஃபன்னியாக ஒரு ஹேக் பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஹேக்கு தான் இது. இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரெட்டச்சடை எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லை அப்படின்னு நல்லா நல்லா இருந்தால் சொல்ல முடியும். ஆமாம் ஆரம்பிங்கக்கா. இருக்கு செம்ம ஃபன்னியாக இருக்குது. இது எதுக்குன்னு தெரில, பட் அவங்க சொன்ன மாதிரியே தான் வருது. அவங்க சொன்ன அளவுக்கு வந்து ஃபன்னியாக இருக்கனால இந்த ஆக்மெண்ட் டென்னுக்கு அதான் டிக் டிக் யார் எது திருட அந்த இதெல்லாம் கலர் சொல்லுவாங்களே, ஆரேஞ்ச் ஆரேஞ்சுடா ஆரேஞ்ச் தொட்டுடலாம், ப்ளூ ப்ளூடா ப்ளூ தொட்டுடலாம், அந்த மாதிரி எல்லா கலரே கடற்கடன் பேண்டை போட்டு செம்ம காமெடியாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் தலை வர வலிக்குது. ஸோ வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். அதாவது நான் நார்மலாக விட்டால் தலை வலிக்காது, நான் பாட்டு இப்படி ரிமூவ் பண்ணிட்டே இருக்கேன், அது போட்டு எனக்கு அழுத்துது. ஸோ யா இந்த ஹேக்குமே வந்து 10 to 10 கொடுக்கலாம். ஃபன்னியாக இருந்துச்சு அப்படி நினச்சா கொடுக்கலாம், இதெல்லாம் ஒரு ஹேக் அப்படி நினச்சா 0 கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நீங்கள் இந்த ஹேக்குக்கு வந்து எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க, இது வந்து ஃபன்னியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து 10 கொடுப்பீங்களா, இதெல்லாம் ஒரு ஹேக் ஆடா, இதெல்லாம் நான் பண்ணுமாடா அப்படின்னு நினச்சி 0 கொடுப்பீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நெக்ஸ்ட் இல்லை முடிஞ்சிருச்சு வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம பார்த்ததுல வந்து ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு ஃபோருமே வேறு லெவலில் ஹேக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண ஹேக் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா ஹேர்ஸ்டைலுமே. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், ஃபன்னாக உங்களுக்கு வந்து ஃபன் பண்ணும், உங்கள் தங்கச்சி மண்டே வச்சு அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஃபன் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஜெனிஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ போன நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலாக இருக்குது, வேணும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்றத. அண்ட் ஹேர் லவ்வர்ஸ் ஹேர் ஸ்டைல் லவ்வர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஒரு பேர் லைக் கொடுங்க. அண்ட் நன்மை சேர பார்க்கலாம். பை.